பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எபேசியர்களின் நிருபம் 1:8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதும்போது பவுலை கொண்ட ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், கிருபையை ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார் என்று. அந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கிருபை? அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, இவருடைய அதாவது குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இதை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கென்று ஒரு கிரயத்தை அவர் கொடுத்தார். அந்த கிரயம் தான் என்ன தெரியுமா? குற்றமில்லாத அவருடைய இரத்தம். இந்த கிருபை இன்று இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதற்கு ஒரு கிரயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரயம் என்பது சாதாரண கிரயம் அல்ல. இந்த உலகம் முழுவதும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. பரலோகத்தில் இருக்கிறவர் உன்னதத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு தம்முடைய கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் கிரயமாக கொடுத்தார். அதனாலே இலவசமாக இந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை பிதாவாகிய தேவன் எப்படி பெருக பண்ணுகிறாரா? சும்மா அப்படி கொடுக்கலையா? சகல ஞானத்தோடும் புத்தியோடும். அப்போது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தில் கர்த்தர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார் என்றா. ஆமே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். நமக்கு தேவன் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள். நாளுக்கு நாள் புது கிருபையை தருகிறார். அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணுகிறார். அதனாலே தானே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவன் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணினார். நாம் மீட்பை பெற்றோம். நாம் மீட்கப்பட காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கிருபையை பெருக பண்ணியிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, இதற்கு நம்மிடத்திலிருந்து என்ன வெளிப்பட்டது என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. காரணம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை நீங்கள் படித்தீர்களேயானால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். க்ளோரி, ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்து மூலமாய் நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி முன்குறித்தாராம். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து மூலமாகவே அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுகிறார். நாம் கிருபை பெற்றவர்கள், அதனால தான் மீட்பை அடைந்தோம். அப்படி என்றால் ஒரு காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன், அவர் கிருபையை சும்மா இப்படி கொடுக்காம சகல ஞானத்தோடு புத்தியோடும் நம்ம இடத்துல பெருக பண்ணியிருக்க, கிருபையை பெற்ற நாமும் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். கர்த்தருக்கு மகிமையாய் காணப்படுவோம். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை நீர் தெரிந்து கொண்டு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் பிள்ளைகள் ஆகும்படி எங்களை முன்குறித்த உம்முடைய அன்புக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நாங்களும் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.